Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சேலம் மாவட்டம் மல்லியக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட குக் கிராமங்கள் கருத்தராஜா பாளையம், பெரியார் நகர், ஜீவா நகர், கும்பகொட்டாய், இந்திரா நகர், போயர் காலனி உள்ளிட்டவை. இங்கு வசிக்கும் மக்கள் விவசாயம், சுயதொழில், கூலி வேலை செய்கின்றனர். இந்த கிராமத்தில் யாருமே கான்கிரீட் கூரை அமைத்து வீடு கட்டுவதில்லை. ஓரளவு வசதி படைத்தவர்களும் கான்கிரீட் அமைக்காமல் வீடு கட்டுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கிராமமே சிமெண்ட் ஷீட், தகர ஷீட் மற்றும் கூரை வீடுகளாக காட்சியளிக்கிறது. இதற்கு காரணமாக அவர்கள் கையை காட்டுவது கருத்தராஜபாளையம் கிராம குலதெய்வமான பெரியசாமியைத்தான். பெரியசாமி கோயில் பள்ளத்தில் உள்ளதாலும் கோயிலுக்கு கூரை இல்லாததாலும் யாருமே கான்கிரீட் கூரை அமைத்து வீடு கட்டுவது இல்லையாம். அதற்காக குழந்தையை தொட்டில் கட்டி தூங்க வைப்பதும் இல்லையாம். அதனால கோயில் இருக்கு பெரியசாமி கோயில், அதனால வந்து அது மெத்த கட்டுறது வந்து அது ஏற்றுக்க மாட்டேங்குது. குழந்தைங்களும் அதே மாதிரி நைட்டில் தூக்கில் போட மாட்டாங்க, பகலில் மட்டும்தான் தூக்கில் போடுறது. இது இப்போ வந்து சாமி அது வந்து எதுனா ஏதாவது ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களா, அதனால மெத்தோடு யாருமே நல்லா வசதியாக இருக்காங்க, இருந்தாலும் எல்லாம் மெத்தோடு கட்டுறதுக்கு விட மாட்டேங்குது. அதனால யாருமே மெத்த இங்கே கட்டுறது இது கவர்மெண்ட்லேயும் நான் சொல்லி அரசு வந்து கேட்டேன், இந்த மாதிரி மெத்த வீடு வேண்டாம், எங்களுக்கு கூரை வீடு கொடுங்க அப்படின்னு நிறைய பேரும் போராடி கேட்டான். ஆனால் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் எல்லாமே அப்படியே மோள மத்திய போட்டாலும் இப்போல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் வந்து தொகுப்பு கொடுத்துருந்தாங்க. காலநிலை எல்லாம் இடிச்சுட்டு இப்போ அட்டை தான் போட்டுக்கிறாங்க எல்லாருமே. அதனால அரசு வந்து அது வந்து பலமுறை சொல்லிட்டான், கலெக்டர் எல்லாருமே வந்தாங்க, நாங்கள் தொகுப்பு வேண்டாம் அட்டை போடுற மாதிரி கொடுங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எங்கேயும் மெத்த விட்டு ஒரு 10-15 வீடு இருக்குங்க காலனியிலே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கொடுத்துருக்காங்க காலனியில் ஒரு 10-20 வீடு எல்லாமே விடிச்சிட்டு அட்டைதான் சீட்டுதான் போட்டுருக்காங்க. யாரும் மெத்த வீடு கிடையாது. கட்டினாலும் அங்கே வந்து ஏதாவது ஒன்று தடைங்களாகிட்டு இதாகிட்டு ஏதாவது இறக்குறது ஏதாவது ஒரு ஊனமுற்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடுது. மேலும் இரவு நேரத்தில் குலதெய்வமான பெரியசாமி ஊரை சுற்றி வலம் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது. ஒரு சிலர் கூரை அமைக்க முயற்சித்த போது விபத்து, உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் கிராம மக்கள் அனைவரும் கூரை அமைக்கவே அஞ்சு நடுங்குகின்றனர். நம்ம இதுக்கு வீட்டில் வந்து மெத்த வீடு கட்டுறதுக்கு வந்து எல்லாம் வீடு அளந்தாங்க. இந்த ஊர்லயே மெத்த வீடு கட்டுறதெல்லாம் நாங்க பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுக்கு எல்லாருங்க வீட்டு வீட்டுக்கு எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அதனால இங்க மெத்த வீடு கட்டுறது இல்லை. பெரிய சாமி கீழே நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிக அழுதியதான். அப்படி இந்த கோயில் ஒரு மெத்த வீடு கட்டினாங்க, அது கட்டி படி ஏறல, அதை கட்டி குடிக்கிறதெல்லாம் ஒரு பையன் செத்து போயிருக்கு, காசு விட்டு பையன் செத்து போயிடலாம், காசுண்டாயி செத்து போயிருக்கு. அதுக்கெல்லாம் இந்த மெத்த வீடு கட்ட படி வச்சு வீடு கட்ட மாட்டாங்க. இப்போ நான் இந்த அட்டை ஓடு அது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஓடு போடுவாங்க, இல்லாத இருக்கிறவங்க அரசு இப்பகுதி மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தும் வீடுகளின் கூரையை இடித்துவிட்டு அட்டைகளில் கூரைகள் அமைத்துள்ளனர். பலமுறை அரசு அதிகாரிகள் நேரில் அணுகி வீடுகள் கட்டித்தர முன் வந்தாலும் தொடர்ந்து தவிர்த்து வருவது அனைவரையும் வியப்படைய செய்கிறது. அரசு திட்டங்கள் அதாவது பசுமை வீடாகட்டும் கல்வி வீடாகட்டும் எந்த ஸ்கீம் வந்தாலும் அந்த ஊரில் வந்து பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலை இருக்குது. அது காரணம் என்னன்னாக்கா அங்கே பெரியசாமி கோயில்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குது, நம்பப்படுது. அந்த கோயில்னால வந்து மெத்த வீடு கட்டினாக்கா அது யாரும் சரியாக குடும்பம் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்ற காரணத்துக்காக அங்கே மெத்த வீடு கட்டது கிடையாது. அட்டை அதாவது ஊரை விட்டு வெளியே வந்து கூட இப்போ மல்லிகையில் வந்து குடியிருந்தாலுமே அட்டை வீடு கட்டி தான் இங்கே கூட குடியிருக்கிறாங்க. ஆனால் மெத்த வீடு கட்டுறதுக்கு யாரு ரொம்ப பயப்படுறாங்க சாமிக்கு.
அந்த ஸ்கீம் இப்ப வந்து கிட்டத்தட்ட எப்ப இந்த இலவச வீடுன்னு சொல்லி அரசு மத்திய அரசு மாநில அரசும் சொல்லி இது பண்ணாங்களோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஸ்கீமை அந்த ஊர் மக்கள் தவிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது அலாட் ஆனாலும் எங்களை வீடு நாங்கள் கட்டல அப்படின்னு சொல்லி பணத்தை ரிட்டர்ன் தான் பண்றாங்களே தவிர இந்த வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க யாருமே.